எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். நாளைக்கு வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க, டென்ஷன் ஆக வேண்டாம். படித்தது தான் வரும். நம்ம ஏற்கனவே படித்து வச்சுருப்போம் இல்லையா, லாஸ்ட் மினிட்ல போட்டு இதை படிக்கணும் அதை படிக்கணும்லாம் டென்ஷன் ஆக வேண்டாம். அது மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து மிஸ்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் படிக்கும்போது நிறைய இம்பார்ட்டன்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா. லாஸ்ட்டாக போகும்போது அதை ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். நைட் ரொம்ப நேரம் கண்முழிச்சு படிக்க வேண்டாம். காலையில் சீக்கிரம் எழுந்து படித்தாலே போதும். ஏன்னா தூக்கமும் நமக்கு தேவை. நைட் ரொம்ப நேரம் 12-1 மணி வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்து டென்ஷன், அந்த டென்ஷன்லாம் வேண்டாம். மாதிரி எக்ஸாம் போகும்போது வந்து லைட்டாக ஒரு டிஃபன் சாப்பிட்டு கண்டிப்பாக போங்க. சாப்பிடாமல் போகாதீங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த எக்ஸாம் டென்ஷன் இருக்கும், படித்தது ரொம்ப நேரம் முழிச்சிருந்து படிச்சிருப்போம், அதெல்லாம் இருக்குமோ. அப்போ வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து தலை சுத்துற மாதிரி இருக்கலாம், ஒரு டென்ஷன் ஆகிடும். அதனால் வேண்டாம், நிதானமாக கிளம்புங்க. சாப்பிட்டு நிதானமாக போய் எக்ஸாம் எழுதுங்க. ரொம்ப ரொம்ப பேப்பர் ஈஸியாக வரும். ஸோ டென்ஷன் ஆக வேண்டாம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஆன்சர் பேப்பரில் உங்களுடைய நம்பர் கரெக்டான அந்த ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்களே அந்த நம்பரை பர்ஃபெக்டாக பார்த்து உங்கள் ரோல் நம்பரை எழுதுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆன்சருக்கும் அந்த கொஸ்டின் நம்பர், இப்போ ஃபஸ்ட் ஆன்சருங்கன்னா 1, 2, 3, அதை கரெக்டாக பார்த்து எழுதுங்க. தப்பா நீங்கள் ஏதோ நம்ம டென்ஷனில் வந்து நம்பர் பார்த்துருப்போம், ஆனால் வந்து 3 வந்து 4 பார்த்துருப்போம், ஆனால் கொஸ்டின் நம்பர் 3 இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாற்றி கூட எழுதிடுவோம். அதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. எது நமக்கு நல்லா தெரியுதோ அதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. தெரியாததை லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப யோசிக்க வேண்டிய கொஸ்டின் ஒன்று இருந்ததுன்னா அதை லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அந்த எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு நம்ம எழுதினதெல்லாம் பர்ஃபெக்டாக நம்ம எழுதிட்டோமா, நம்பர் கரெக்டாக போட்டிருக்கோமா, எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டோமான்னு பார்த்துட்டு லாஸ்ட் மினிட்ல சொல்கிறேன் நான். இதெல்லாம் நல்லா அழகாக வந்து டைலாம் பண்ணியிருக்கோம், ஆன்சர் பேப்பரில் டைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக எழுத போகிற அந்த யோசித்து எழுத போகிற ஆன்சரை லாஸ்ட்டாக எழுதுங்க. அப்போ வந்து உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அர்ஜென்ட்டில் பேப்பர் கட்ட முடியல, இந்த கோடு போட முடியல, இதை பண்ண முடியல, அதை பண்ண, அந்த டென்ஷன் இருக்காது நமக்கு. ஸோ அதனால் தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. எல்லாருக்கும் திரும்பவும் சொல்கிறேன், ஆல் த பெஸ்ட். நல்லா எழுதுங்க, ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ டென்ஷன் இல்லாமல் போய் எக்ஸாம் எழுதுங்க. நம்ம டென்ஷன் இல்லாமல் போய் எழுதும்போது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா, நம்ம படிக்கும் நம்ம மிஸ் நடக்கும்போது கவனிச்சிருப்போம், ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ டென்ஷனே இல்லாமல் நீங்கள் போய் எழுதும்போது வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ டென்ஷனாக போனீங்கன்னா இருக்கிறதும் மறந்து போயிடும். அதனால டென்ஷன் ஆக வேண்டாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பராக ஈஸியாக இருந்தது ஆண்டி அப்படின்னு கண்டிப்பாக சொல்வீங்க. எல்லோரும் நல்லா எழுதுங்க, ஆல் தி பெஸ்ட். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து இன்றைக்கி கதம்ப பொடி குழம்பு பண்ணியிருக்கேன், அது ஒன்று. அப்புறம் வாழைக்காய் வதக்கல் கறி ஒன்று பண்ணேன். சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஒரு உருளைக்கிழங்கு குருமா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய கிச்சன் சேனல் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து கேரட் மால்ட் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். பால் காய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேரட் மால்ட்டில் வந்து பாதாம் இருக்குது, முந்திரி இருக்குது, பிஸ்தா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ட்ரி சுகர் இருக்குல்ல, அதாவது என்ன சொல்கிறது, நாட்டு சக்கரை. ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கேரட்டு, பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா, கார்டமம், இதை ஏலக்காய், அப்புறம் வந்து நாட்டு சக்கரை, இது தான் இருக்குது. இப்போ இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். நாம் ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியும் குடிக்கலாம், இல்லைன்னா கூல் பண்ணிட்டு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும் இன்னுமே. அதனால் நம்ம கூல் பண்ணிட்டு தான் குடிக்க போகிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த எவ்வளோ பால் எடுத்துருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி நம்ம பொடி மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து அமுது ஆர்கானிக்ஸில் கிடைக்குது. நான் நம்பர் கூட உங்களுக்கு தரேன். இதில் ஏற்கனவே பீட்ரூட் மால் நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. கேரட் மால்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் மால்ட்டும் ரெடி ஆகிட்டும். இதை நம்ம வந்து கூல் பண்ணிவிட்டு அப்புறம் குடிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். காலையில் சமையல்லாம் முடித்தாச்சு. இப்போ நிக்கிலுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிம்முக்கு போகணும். இதை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவன் காலேஜ் கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும். நான் போயிட்டு வந்து பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகிடும், அதனால் சப்பாத்தி இப்போ பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நான் 3 சப்பாத்தி இட்டு வச்சுருக்கேன். இதில் நெய் தடவிக்கலாம். ஆமாம், லைட்டாக அது பரோட்டா மாதிரி வரும், குட்டி குட்டி பரோட்டாவாக வரும். இதில் வந்து கொஞ்சம் அரிசி மாவு அப்படி விற்கலாம். இதுக்கு மேலே வந்து அடுத்ததையும் வச்சிருவோம். முடிஞ்சால் ஒரே மாதிரி இட்டுக்கோங்க. நான் அர்ஜென்ட் ஆகிட்டதுனால ஷேப் மட்டும் மாறி இருக்கும், அவ்வளோதான். இதுலேயும் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். ரொம்ப சதும்ப தடவணும்னு இல்லை, கொஞ்சம் தடவிக்கோங்க. இருக்கும் அரிசி மாவு மேலாக, மேபி எல்லாரும் பண்ணுறது தான் இருக்கும். ஆமாம், இல்லை இதே மாதிரி எல்லாருமே அது மாதிரி பண்ணுவாளாக இருக்கும். இருந்தாலும் நான் பண்ணுறதுனால சும்மா அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். இதுமாதிரியும் அப்படியே கொஞ்சம்
கொஞ்சம் அரிசிமா போட்டுக்கலாம். இதை வந்து அப்படியே சுருட்டிக்கலாம். இது வந்து ஒரு மூணாக கட் பண்ணிக்கலாம். நான் குட்டியாக பண்ணி வைக்கிறதுனால ஒரு நாலாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் லேயர் வந்திருக்கா, தெரியுதா? இதை அப்படியே ட்ரெஸ் அப்படியிட வேண்டியது தான். இதுவும் அதே மாதிரி தான், இதுவும் அதே தான். அப்படியே லேசாக இட்டுக்கலாம். கல் காஞ்சிருத்து, நம்ம ஒன்று போட்டுடலாம். ரெண்டு பக்கமாக கொஞ்சம் வெந்துட்டோம். பாருங்க ரெண்டு பக்கமும் வெந்துடுது. நெய் தடவையெல்லாம் பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுது. இது நீங்கள் மத்தியானம் டிஃபன் பாக்ஸ் கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா பரோட்டா மாதிரியும் இருக்கும், சப்பாத்தி மாதிரியும் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நெய் விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் இங்கே வந்து குருமா ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ இதை இது ஒரு டப்பா அது ஒரு டப்பா எடுத்து வச்சிட்டோன்னா போதும். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இந்த குழம்பு பாருங்கள், நம்ம வந்து எல்லா பருப்பும் சேர்த்து போட்டோமா கொஞ்சம் நல்லா திக்காகிடும், ஆற ஆற கொஞ்சம் திக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், தெரியுதா? கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எங்கேயாவது ட்ராவலிங் போனோம்னா எடுத்துன்னு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது உப்புமா, அதாவது ரவா உப்புமாக்கும் நல்லாயிருக்கும், அரிசி உப்புமாக்கும் நல்லாயிருக்கும், உப்புமா குழக்கட்டைக்கு நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம தோசை வந்து புளிக்காமல் மாவு வந்து அன்னைக்கு அரைச்சிட்டு பார்ப்போம் தெரியுமா, புளிக்காத தோசை இருந்தால் இது தொட்டு சாப்பிட்டு பாருங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இது ரொம்பவே சௌகரியம். வெளியில் ட்ராவலிங் போகும்போது இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நமக்கு ஒரு சப்பாத்தி பண்ணிவிட்டு அதை சுருட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கூட இதை தொட்டுந்து சாப்பிட்றலாம். இல்லை எது வேணாலும் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா கூட வந்தப்போ வந்த உடனே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். போயிட்டு வந்து டயர்டாக இருக்கும்ல, அந்த சமயத்தில் ஈஸியாக இருக்கும் இது.